எஸ்ரா புத்தகத்தின் அறிமுகம். எபிரேய வேதாகமத்தில் உள்ள எஸ்ராவின் அசல் புத்தகத்தில் நெகேமியா புத்தகமும் உள்ளடங்கி பொதுவாக எஸ்ரா நெகேமியா என்ற ஒற்றை புத்தகமாக காணப்படுகிறது. 16 நூற்றாண்டின் முற்பகுதியில் இடைக்கால லத்தீன் கிறிஸ்தவ பாரம்பரியத்தின்படி முதல் அச்சிடப்பட்ட யூத ரபிகளின் வேத புத்தகத்தில் எஸ்ரா நெகேமியா என்று இரண்டு புத்தகங்களாக பிரிக்கப்பட்டன. அதன் பின் மொழிபெயர்ப்புகளில் அவை இரண்டு புத்தகங்களாக வேறுபடுத்தப்படுகிறது. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட யூதர்கள் அங்கிருந்து எருசலேமுக்கு திரும்பியதை பற்றி எஸ்ரா புத்தகம் சொல்லுகிறது. இப்புத்தகம் அதன் ஆசிரியரான தேவனுடைய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனின் பெயரை தலைப்பாக கொண்டுள்ளது. எஸ்ரா புத்தகத்தை அறிமுகம் செய்வதற்கு முன் ஒரு சுருக்கமான வரலாற்று பின்னணியை உங்களுக்கு கொடுக்கிறேன். வரலாறு: தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவருடன் செய்த உடன்படிக்கையை விட்டு திரும்பினால் மற்ற தேசங்கள் அவர்களை அடிமைகளாக எடுத்துக்கொள்ள அனுமதிப்பதாக மீகா, ஏசாயா, எரேமியா மற்றும் எசேக்கியேல் போன்ற பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக கூறியிருந்தார். கர்த்தரின் தீர்க்கதரிசிகளின் வாயிலிருந்து பல முறை அவர்கள் எச்சரிக்கப்பட்ட போதிலும் இஸ்ரவேலும் யூதாவும் தங்கள் தேவனை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை சேவித்து கர்த்தருக்கு பயப்படாமல் அருவறுப்பான விபச்சாரம் மற்றும் விக்கிரக வழிபாட்டு நடைமுறைகளை பின்பற்றினர். அதனால் தேவன் தம்முடைய வாக்குறுதியின்படி சீர்கெட்ட இஸ்ரவேல் மற்றும் துரோகியான யூதாவின் மீது தம்முடைய தண்டனையை வழங்க அசீரியர்களையும் பாபிலோனியர்களையும் கொண்டு வந்தார். எரேமியா 3:8. கிமு 722 வடக்கு இஸ்ரவேலை ஆக்கிரமித்த 10 வடக்கு கோத்திரத்தாரை அசீரியர்கள் சிறைப்பிடித்து அவர்களின் கோத்திரங்கள் முழுவதையும் சிதறடித்தனர். 2 Kings 17:24-41. சுமார் 1 நூற்றாண்டுக்கு பிறகு கிமு 605 கிமு 586 இடையில் கர்த்தர் பாபிலோனியர்களை பயன்படுத்தி யூதர்களை சிறைப்பிடிக்கவும் எருசலேம் தேவாலயத்தை அழிக்கவும் பாபிலோனில் 70 வருஷங்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட தம் ஜனங்களை தண்டிக்கவும் செய்தார். சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த 7 சதாப்தங்களின், அதாவது கிமு 607 முதல் கிமு 538 வரையுள்ள இந்த 70 வருடங்களின் போது யூதர்கள் கர்த்தர் தங்களை விடுதலையாக்கி இஸ்ரவேலை மறுசீரமைப்பார் என்று எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். எஸ்ராவின் புத்தகத்தை படிக்கும்போது யூதர்களை பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்ப கொண்டு வருவதில் கர்த்தரின் கருணையையும் மீட்பையும் காண்கிறோம். தம்முடைய ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுப்பதில் அவர்களுக்கு சாதகமாக தேவன் எவ்வாறு கோரேஸ், தரியு, அர்த்தசஷ்டா போன்ற அயல்நாட்டு ஏகாதிபத்திய ஆட்சியாளர்களை பயன்படுத்தினார் என்பதை பார்க்கும்போது நீங்கள் உலகத்தின் மேலும் அதன் ஆட்சியாளர்கள் மீதும் இருக்கிற கர்த்தரின் இறையாண்மையை கண்டு கவரப்பட்டு ஆச்சரியப்படுவீர்கள். எஸ்ராவின் காலத்தில் பெர்சிய பேரரசு அதன் மகிமையின் மிக பெரிய அளவை எட்டி கிட்டத்தட்ட முழு கிழக்கையும் கைப்பற்றியது. கிமு 539 யூதர்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தபோது பாபிலோன் பெர்சிய மாவீரனான கோரேசிடம் வீழ்ந்தது. இவ்வீழ்ச்சியுடன் பாபிலோனிய பேரரசு முடிவுக்கு வந்தது. அடுத்த ஆண்டு கிமு 538 கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் சிறைப்பிடிக்கப்பட்ட யூதர்கள் யூதாவிலுள்ள எருசலேமிலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும்படி யூதர்கள் தங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு செல்ல தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். எஸ்ரா 1:1-4. பாபிலோனியர்களின் துன்மார்க்கத்திற்காக அவர்களை தண்டிக்கவும் யூதர்களை சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கவும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரே தன் ஆவியை ஏவினார் என்பதை அறியாமல் கர்த்தரின் திட்டத்தை செய்து கொண்டிருந்த கோரேஸ் என்ற புறமத ராஜாவின் இந்த ஆணையுடன் எஸ்ராவின் புத்தகம் தொடங்குகிறது. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்புதல் பற்றி: எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு யூதர்கள் 3 அலைகளில் கிமு 605,
கிமு 597 மற்றும் கிமு 586 கொண்டு செல்லப்பட்டது போலவே 70 ஆண்டு கால பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து அவர்கள் எருசலேமுக்கு 3 அலைகளில் திரும்ப கொண்டு வரப்பட்டார்கள். அவர்கள் திரும்பிய காலம் ஏறக்குறைய 9 சதாப்தங்கள், அதாவது ஏறக்குறைய 95 ஆண்டுகள் நீடித்தது. பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு யூதர்கள் திரும்பிய முதல் 2 அலைகளில், அதாவது முதலாவதாக செருபாபேல் தலைமையில் கிமு 537 இரண்டாவதாக 79 ஆண்டுகளுக்கு பிறகு கிமு 458 திரும்பியதை பற்றி எஸ்ரா புத்தகம் விளக்குகிறது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு கிமு 444 நெகேமியாவுடன் யூதர்களின் 3வது குழு எருசலேமுக்கு திரும்பியதை நெகேமியாவின் புஸ்தகம் குறிப்பிடுகிறது. 10 அதிகாரங்கள் கொண்ட எஸ்ராவின் புத்தகத்தை 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். 1. சிறையிருப்பிலிருந்து முதல் குழு கிமு 537 திரும்பி எருசலேம் ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பியது. கிமு 538 முதல் கிமு 515 வரை சுமார் 23 ஆண்டுகள். எஸ்ரா 1-6 அதிகாரம் வரை. இந்த முதல் குழு கொண்ட 49,897 பேர் எஸ்ரா 2:64-65, செருபாபேல் மற்றும் சேஸ்பாத்சார் ஆகியோரின் தலைமையில் கிமு 537 கோரேசின் ஆணை வெளியிடப்பட்ட போது திரும்பியது. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அதன் அசல் இடத்தில் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் மற்றும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவா ஆகியோரின் தலைமையில் மீண்டும் கட்டி எழுப்புவது இந்த குழுவிற்கு முக்கிய வேலையாயிருந்தது. கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் கிமு 536 இடப்பட்டது. எஸ்ரா 3. இருப்பினும் அவர்களின் மறு கட்டமைப்பு திட்டத்தை நிறுத்தும் அளவுக்கு அவர்கள் பல எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. எஸ்ரா புத்தகத்தில் உள்ள விவரிப்பு ஆலயத்தை மறுபடியும் கட்ட சிறையிருப்பிலிருந்து திரும்பியவர்கள் எதிர்கொண்ட 17 ஆண்டு கால போராட்டத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் மனச்சோர்வுடனும் பயத்துடனும் போராடிய போது செருபாபேலும் யெசுவாவும் கர்த்தரில் தங்கள் பலத்தை கண்டு யூதர்களை ஊக்குவித்து தேவனுடைய ஆலயத்தை கிமு 520 கட்டத் தொடர்ந்தார்கள். அவர்களுக்கு திடன் சொல்லி தேவனுடைய தீர்க்கதரிசிகளான ஆகாய் மற்றும் சகரியா அவர்களுக்கு ஆதரவாக இருந்தனர். அதன்பின் சுமார் 4 ஆண்டுகளில், அதாவது கிமு 516 தேவனுடைய ஆலய கட்டமைப்பு முடிக்கப்பட்டு ஆலய பிரதிஷ்டை சந்தோஷமாக கொண்டாடப்பட்டது. பின் கிமு 515 புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். இவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் ஆலயத்தை புனரமைக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எருசலேம் திரும்பியதும் யூதர்கள் அங்கு குடியிருந்த அசீரியர்கள் போன்ற யூதர் அல்லாதவர்களால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வெளிப்புற அழுத்தங்களை சந்திக்க வேண்டியிருந்தார்கள். அதனால் அவர்கள் கர்த்தரின் சொந்த ஜனங்கள் தாங்கள் என்ற அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் தங்கள் கோத்திரத்தில் சுதந்திர பங்கை பெறவும் போராடினர். எருசலேம் ஆலயம் என்ற யூத மதத்தின் வெளிப்புற இன்றியமையாத அடையாளத்தை இழந்த யூதர்கள் தங்களை பாதுகாப்பற்றவர்களாக உணர்ந்தனர். கடுமையான தார்மீக மற்றும் மத சவால்கள் காரணமாக அவர்கள் எருசலேம் ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பி எருசலேமில் தேவன் மீண்டும் வழிபாட்டின் மையமாக இருந்து தாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தனித்துவமான ஜனங்களாக காணப்பட விரும்பினர். அதனால் ஆலயம் மீண்டும் கட்டப்பட்டு அனைத்து வெளிப்புற சின்னங்களும் மீட்டெடுக்கப்பட வேண்டியது அவர்களுக்கு அவசியமாயிருந்தது. 2. சிறையிருப்பிலிருந்து 2வது குழு கிமு 457 திரும்புதலும் அவர்களின் ஆன்மீக மறுமலர்ச்சியும். கிமு 458 முதல் கிமு 433 வரை, அதாவது 25 ஆண்டுகள். எஸ்ரா 7-10 அதிகாரம் வரை. எஸ்ரா புத்தகத்தின் 6வது மற்றும் 7வது அதிகாரங்களுக்கு இடையில் 57 ஆண்டு காலம், அதாவது ராஜாவாகிய தரியோ அரசாண்ட 6ம் வருஷம் முதல் அர்த்தசஷ்டா ராஜாவின் 7ம் வருஷம் வரை 57 ஆண்டு இடைவெளி இருந்தது.
தரியு மற்றும் அர்த்தசிஷ்ட ராஜாவின் ஆட்சியின் இடையே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரு ராஜா ஆட்சி செய்தார். இந்த காலத்தில்தான் எஸ்தர் புத்தகத்தின் நிகழ்வுகள் நடைபெற்றன. 57 வருடங்கள் முழு மௌனத்தில் கழிந்தது. 57 ஆண்டுகளுக்கு பிறகு கிமு 458 பெர்சிய ராஜாவான அர்த்தசஷ்டாவின் 7வது வருஷத்தில் எஸ்ரா பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு ஒரு கூட்டத்தாருடன் செல்லவும், கர்த்தர் மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் அறியாத யூதர்களுக்கு கற்பிக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் நியமிக்கப்பட்டார். அரசு ஆணையம் எஸ்ராவுக்கு அதிகாரம் கொடுத்ததினால் கிமு 457 2000 யூதர்களுடன் எஸ்ரா எருசலேமுக்கு வந்தார். அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் புறஜாதியாருடைய குமார்த்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டதும், இப்படியாக பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடு கலந்து போனதையும் எஸ்ரா கேட்டபோது தன் வஸ்திரங்களையும் தன் சால்வையையும் கிழித்து தன் தலையிலும் தன் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்தான். தேசம் அருவறுப்புகளினாலும் அவர்களுடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதால் தேசத்தின் எதிர்காலம் ஆபத்தில் இருந்ததை எஸ்ரா உணர்ந்தார். கர்த்தருடைய வார்த்தையை கற்பிப்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் அர்ப்பணிப்புடன் அவர்களை ஆன்மீக ரீதியில் எழுப்பி அவர்களுக்காக உபவாசித்து பிரார்த்தித்தான் எஸ்ரா. உபதேசம், உபவாசம் மற்றும் பிரார்த்தனைக்கு எஸ்ரா ஒரு முன்மாதிரியாக இருந்ததால் எருசலேமில் ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சி பிரகாசித்தது. எழுதப்பட்ட காலம் எஸ்ரா புத்தகம் கிமு 450 கிமு 420 இடையில் எழுதப்பட்டது. இருப்பினும் இப்புத்தகத்தில் உள்ள நிகழ்வுகள் சுமார் 100 காலத்தை உள்ளடக்கியுள்ளது. கிமு 538 முதல் கிமு 433 வரை. எஸ்ரா புத்தகத்தின் கருப்பொருள் விசுவாசம். மோசேயின் சட்டத்தை கடைபிடிப்பதிலும் வழிபாட்டிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் மறுசீரமைப்பு மற்றும் ஆன்மீக மறுமலர்ச்சியை கொண்டு வருவதில் கர்த்தரும் உண்மையாக இருப்பார். சிறையிருப்பினால் இஸ்ரவேல் தேசம் வேரோடு வெட்டப்பட்டதாக தோன்றினாலும் கர்த்தர் எவ்வாறு தம் ஜனங்களை தம்முடைய செட்டியின் கீழ் மீட்டு அரவணைத்து மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் ஊட்டச்சத்திலிருந்து அந்த அடிமரம் எவ்வாறு புதிய உயிர் சக்தியை பெற்று புதுப்பிக்கப்பட்டது என்பதை எஸ்ரா புத்தகம் அழகாக காட்டுகிறது. எஸ்ராவின் தலைமைத்துவ பாணி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாய் இருந்த எஸ்ரா மிகவும் வித்தியாசமான தலைமைத்துவ பாணியை கொண்டிருந்தார். இது தொலைநோக்கு தலைமை என்று அழைக்கப்படுகிறது. வரையறையின்படி தொலைநோக்கு தலைமைத்துவ பாணி கொண்ட தலைவர்கள் ஒரு பணிக்கான தொலைநோக்கு பார்வையை கொண்டிருப்பார்கள். அவர்கள் தெளிவான, உறுதியான, ஊக்கமளிக்கும் மூலோபாய ரீதியாக திட்டமிடப்பட்ட நீண்ட கால இலக்குகளை கொண்டிருப்பார்கள். வேத பாரகர்களை நாம் பெரும்பாலும் தூசி படிந்த மங்கலான வெளிச்சமில்லாத அறைகளில் திரைக்கு பின்னால் வேலை செய்பவர்கள் என்று நினைப்போம். பழங்கால கையெழுத்து பிரதிகளை விடாமுயற்சியுடன் நகலெடுத்து மறுபிரதி எடுப்பவர்கள் என்று கூட நாம் நினைப்போம். இருப்பினும் எஸ்ரா அதைவிட அதிகமான வேலைகளை செய்து செயல்பட்டார். யூதா பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து அவர்களின் தேசம் பாழாக்கப்பட்டு ஆலயம் இடிக்கப்பட்ட இந்த யூத வரலாற்றின் மிக நெருக்கடியான காலகட்டத்தில் எஸ்ரா வாழ்ந்தார். இருப்பினும் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து ஒன்று திரட்டி ஒரு தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்பி மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் யூதர்களை மறுசீரமைத்ததின் காரணமாக எஸ்ரா யூத வரலாற்றின் இந்நெருக்கடியான காலகட்டத்தை யூத வரலாற்றில் மிக புகழ்பெற்ற காலகட்டமாக மாற்றினார். தலைமைத்துவத்தில் சிறந்து விளங்க கர்த்தரின் இறையாண்மைக்கு அடிப்பணிதல், தைரியம், பணிவு மற்றும் பின்னடைவுகளின் போது ஜனங்களுக்கு அவர்களின் பணியின் தேவையை பற்றி நினைவூட்டுவதில் தீர்க்கமான தன்மை ஆகியவை தேவை என்பதை எஸ்ரா நிரூபிக்கிறார். நூலாசிரியர் எஸ்ரா. இப்பெயரின் பொருள் யெகோவா உதவுகிறார் என்பதாகும். எஸ்ரா ஆரோனின் சந்ததியைச் சேர்ந்த ஆசாரியனும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின உத்தம வேத பார்கனுமாய் இருந்தான்.
கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. எஸ்ரா வேறு எந்த புத்தகங்களை எழுதினார்? ஒன்று நாளாகமும் இரண்டு நாளாகமும். ஒன்றாம் இரண்டாம் நாளாகம புத்தகங்கள் மற்றும் எஸ்ரா புத்தகத்தில் மொழி, இலக்கிய பாணி, நடை மற்றும் கருத்துக்களின் வலுவான ஆசாரியத்துவ துணி இவற்றில் ஒற்றுமை காணப்படுகிறது. மேலும் இரண்டு நாளாகமும் 36, 22, 23 வசனங்கள் எஸ்ரா 1:1-3 வசனங்களுடன் ஒத்திருக்கிறது. ஆகவே எஸ்ராவே இம்மூன்று புத்தகங்களின் ஆசிரியர் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. எஸ்ரா புத்தகத்தின் சிறப்பு அம்சங்கள். 1. இஸ்ராவின் புத்தகம் ஒரு வரலாற்று கதை. 2. அதிகாரபூர்வ நிர்வாக ஆவணங்களிலிருந்து பல மேற்கோள்கள் இப்புத்தகத்தில் அடங்கும். 3. எஸ்ரா புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனங்கள் எதுவும் இல்லை. தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை காணப்படுகிறது. 4. எஸ்ரா தனது சுய சரிதை எழுத்துக்களுடன் நிர்வாக ஆவணங்களையும் இணைத்து எஸ்ரா புத்தகத்தை எழுதியிருக்கிறார். புத்தக கட்டமைப்பு. எஸ்ரா புத்தகத்தின் உள்ளடக்கங்கள் கால வரிசைப்படி இல்லாமல் ஒரு இறையியல் முறையில் எழுதப்பட்டுள்ளன. அதாவது, முதலில் கர்த்தருடைய சந்நிதியில் திரும்புதல் வேண்டும், ஆலயம் அடுத்து வர வேண்டும், பின்பு கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாய் நீடித்திருக்க சுத்திகரித்தல் அவசியம் வேண்டும். இவ்வரிசையில் எஸ்ரா புத்தகம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. எழுதப்பட்ட மொழி. எஸ்ரா அராமிய மற்றும் எபிரேய மொழிகளில் திறமையுள்ளவராதலால் இவ்விரண்டு மொழிகளிலும் இப்புத்தகத்தை எழுதியுள்ளார். அராமிய உரைநடையின் நோக்கம் என்ன? எஸ்ரா புத்தகத்தில் உள்ள 280 வசனங்களில் பெரும்பாலான வசனங்கள் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் 67 வசனங்கள் பெர்சிய பேரரசின் ஆட்சி காலத்தில் சர்வதேச மொழியாக விளங்கிய அராமிய மொழியில் எழுதப்பட்டுள்ளன. இவற்றில் 52 வசனங்கள் பெர்சிய அதிகாரபூர்வ பதிவுகளிலும் இராஜ ஆணைகளிலும் கடிதங்களிலும் இருந்து எடுக்கப்பட்டுள்ள மதிப்புமிக்க செய்தி ஆதலால் அசல் மூலத்திலிருந்து அசல் வடிவத்தில் மேற்கோளிடுகிறார் எஸ்ரா. பெர்சிய சாம்ராஜ்யத்தில் ஒரு எழுத்தாளராக எஸ்ரா பெர்சிய நிர்வாக ஆவணங்கள், பிரகடனங்கள் மற்றும் அரசு நகல்களை எடுத்து படிக்கும் அளவுக்கு பெரிய பொறுப்பில் இருந்தார் என்பதை இது நிரூபிக்கிறது. பதிவுகளிலிருந்து அராமிய மொழியில் எழுதப்பட்ட 52 வசனங்கள், 7 பெர்சிய ஆணைகள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்ட நகல்கள் இஸ்ராவில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. 1. கோரேசின் ஆணை, எஸ்ரா 1:2-4. 2. ஆலோசனை தலைவனாகிய ரெஹூமும் கணக்கனாகிய சிம்சாவும் எருசலேமுக்கு விரோதமாக அர்த்த சஷ்டா ராஜாவுக்கு எழுதின குற்றச்சாட்டு மனு, எஸ்ரா 4:11-16. 3. ரெகூமுக்கும் சிம்சாய்க்கும் அர்த்த சஷ்டா ராஜா கட்டிட நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டு எழுதி அனுப்பின பிரதித்திரம், எஸ்ரா 4:17-22. 4. யூதர்கள் தங்கள் ஆலயத்தை மீண்டும் கட்டுகிறார்கள் என்று புகார் கூறி தத்னாய் எனும் தேசாதிபதியும் சேத்தார் புஸ்னாயும் ராஜாவாகிய தரியூவுக்கு எழுதி அனுப்பின கடிதத்தின் நகல். அதே நேரத்தில் ராஜாவுக்கு மகத்துவமாக கட்டப்பட்ட மகாதேவனுடைய ஆலயத்தின் கட்டிடத்தை பற்றிய சுருக்கமான வரலாற்றையும் அவர்கள் அக்கடிதத்தில் கொடுத்தார்கள். எஸ்ரா 5:17-17. 5. எருசலேமிலிருந்து தேவாலயத்தை கட்டுவது குறித்து கோரேஸ் ராஜா பிறப்பித்த சுருள் அகப்பட்டபோது அதன் விபரத்தை தரியு ராஜா வெளியிடுதல், எஸ்ரா 6:2-5. 6. தத்னாயுக்கும் சேத்தார் புஸ்னாயுவுக்கும் தரியு ராஜா எழுதி அனுப்பின பதில் கடிதம், எஸ்ரா 6:12. 7. எருசலேம் மற்றும் யூதேயாவில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அதிகாரபூர்வமாக நிறுவவும் எருசலேமின் தேவனுடைய ஆலயத்து பலிபீடத்தின் மேல் பலிகளை செலுத்தவும் எஸ்ராவை நியமித்து எழுதின அர்த்த சஷ்டா ராஜாவின் வாழ்த்து கடிதம், எஸ்ரா 7:12-26. நடைமுறை பயன்பாடு. எஸ்ரா புத்தகம் நம்பிக்கை மற்றும் மறுசீரமைப்பின் ஒரு சரித்திரமாகும்.
பாவத்தில் வீழ்ந்த ஒரு கிறிஸ்தவன் உண்மையாக மனம் திரும்பி கர்த்தரை தேடும்போது தன்னை புறக்கணியாத தேவன் தன்னை மறுபடியும் சேர்த்துக் கொள்வார் என்ற மிகுந்த நம்பிக்கையை இப்புத்தகம் கொடுக்கிறது. எருசலேமுக்கு இஸ்ரவேலர்கள் திரும்புவதும் ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதும் பாவத்தின் பிடியிலிருந்து திரும்பும் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையிலும் மீண்டும் மீண்டும் நடக்கின்றன. நாம் எவ்வளவு காலம் கர்த்தரை விட்டு விலகியிருந்தாலும் அவர் நம்மை மன்னித்து நம்மை தன்னுடன் சேர்த்து கொள்ள தயாராக இருக்கிறார். ஆலயத்தை மீண்டும் கட்டும்போது எழும்பும் எதிரிகளின் எதிர்ப்பு நம்மை மோசம் போக்குகிற எதிரியின் மாதிரியான சாத்தானை காட்டுகிறது. சாத்தான் நம்மை ஏமாற்றி கர்த்தரின் சித்தத்தை முறியடிக்க கர்த்தரின் நோக்கங்களுடன் ஒத்திசைத்தவர்களாய் தோன்றுபவர்களை பயன்படுத்துகிறான். அத்தகைய ஏமாற்றுக்காரர்களுக்கு எதிராக நாம் ஏமாறாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உபவாசித்து ஜெபியுங்கள், உங்களை நிலைப்படுத்தவும் உங்களுக்காக உதவி உங்களை மீட்டெடுக்கவும் மத சார்பற்ற ஆட்சியாளர்களின் இருதயங்களை கூட கர்த்தரால் ஏவ முடியும். எனவே கர்த்தரின் இறையாண்மையையும் கிருபையையும் ஏற்றுக்கொண்டு இன்றே உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு உண்மையுள்ளவராகவும் அவருடைய வாக்குறுதிகளில் உறுதி உள்ளவராகவும் இருப்பார். ஆதலால் உங்களை கர்த்தரிடம் ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அழகாக செயல்படுவதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.